எங்க ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அவருக்கு நல்லா இன்னைக்கு இந்த ஒரு மேடை கிடைச்சிருக்கு. எவ்வளோதான் திறமை இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரதுக்கு யாரோட உதவியாக தேவை கண்டிப்பாக, ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை கண்டிப்பாக. அப்படி எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க இந்த சினிமா இதில். முக்கியமாக சொல்லலாம் இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் கிட்ட ஆகுது நானும் அவரும் பழகி இன்று ஒரு தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். என்னை ஒரு ஹீரோவாக்கி வச்சு பார்த்துருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ப்ரொடியூசர். ரெண்டு ப்ரொடியூசருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். எஸ்கே அமான் சாருக்கு ஒன்று, ஏ சபாபதி சார் அவர்களுக்கும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்தனால தான் நான் இன்னைக்கு உருவானுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஸ்லி மாதிரி வரணும்னு திடீர்னு வரல. 1997 நான் முடிவு பண்ணது அது ப்ரூஸ்லி மாதிரி வரணும் அப்படின்னு. அப்போ எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் தாண்டி வந்துட்டோம். பல வருடங்கள் நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். சிட்டோரி நிப்பான் கரெக்டு எங்கள் மாஸ்டர் இங்கே வந்திருக்காரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிறது வந்து 97 பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு 100 ரூபா அட்மிஷன் ஃபீஸ் கொடுக்க என்கிட்ட இல்லை. அப்போது நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. 100 ரூபா இல்லாமல் நான் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அட்மிஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்காக. எங்கள் ஓனர் தான் வந்து கராத்தே மாஸ்டராக இருந்தார். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கராத்தேல சேர்ந்து ஜாயின் பண்ணி எல்லாம் பெல்ட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 வருஷம் கழித்து நான் அந்த பணத்தை அப்போட ரெடி பண்ண முடியல. ஒரு 1 வீக்கில் தரேன்னு சொல்லிவிட்டு மாஸ்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன் 2000. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்கள் ரொம்ப கடுமையாக பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ஃபீஸ் கூட அப்போ என்னால் சரியாக கொடுக்க முடியாது. அதனால் அதை ஒரு பொருட்படுத்தாமல் வந்து என்கிட்ட கேட்க மாட்டார். நான் எப்போ கொடுக்குறேன் வாங்கிப்பார். அப்படி ஒரு மாஸ்டர் இருந்தனால தான் நான் தொடர்ந்து 18 வருடங்கள் நான் மாஸ்டர்கிட்ட இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும். அப்படி இல்லைன்னா என்னால் இத்தனை வருடங்கள் அதில் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. அதுக்காக அவருக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதிய ப்ரூஸ்லி படத்தோட ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ப்ரூஸ்லியோட மிகப்பெரிய ரசிகன் ஒன்று. அதையும் தாண்டி இருந்தால் ப்ரூஸ்லி மாதிரி தான் வாழணும். அதுக்கும் மேலே சொல்ல போனால் நான் சாகும்போது ப்ரூஸ்லியாக சாகணும். அதுதான் ஒரே ஒரு தாட். அப்படி ஒரு வைராகியமாக எடுத்துருந்த முயற்சி தான் இது. ரொம்ப கஷ்டங்கள் பல இன்னல்கள்லாம் கடந்து தான் இந்த பாதையில் அப்படியே ட்ராவல் பண்ணேன். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த சினிமா லைஃப்பில் வந்து எனக்கு யாரையும் தெரியாது அதிகமாக. தெரிஞ்சதுன்னா இயக்குனர் ஃபஸ்ட்டு. சில வருடங்களாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் கூட ட்ராவல் பண்ணனால இன்னமும் என்னால் என்னோடய லட்சியமான இந்த ப்ரூஸ்லி மாதிரி நடிக்கணும்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு வாய்ப்புக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் மறுபடியும் நான் அவர் சொல்லிக்கிறேன். ரொம்ப வந்து ரொம்ப இன்னொருக்கெல்லாம் தாண்டி தான் வந்தோம். அதுக்கு ப்ரொடியூசர்ஸு நான் மறுபடியும் தேங்க்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா திரும்ப நாங்கள் வந்திருப்போம்னு தெரியாது. வெளியே உலகத்துக்கு இந்த மேடைக்கு வந்திருப்போம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. படத்தை பற்றி சொல்லணும்னா 5 ஃபைட் இருக்கு மொத்தம். 5 ஃபைட்டை வந்து 6 நாளில் கண்டினியூ ஷூட் பண்ணோம். ஸ்டண்ட் மாஸ்டர் த்ரில் சாகர் அவர்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப அருமையாக கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே இறங்கி வந்து பண்ணுவார். ரொம்ப வந்து ஒரு அருமையாக பண்ணார். ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்றைக்கு அவர் வர முடியல. ஒரு ஷூட்டிங் விஷயமாக ரொம்ப லாங்கில் இருக்கார். பார்த்தீங்கன்னா இயக்குனரும்
ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ப்ரூஸ் லீ ஃபேனுங்கிறனால எனக்கு இந்த ஃபைட் பண்ணுறது இந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. திண்டுக்கல், மதுரை எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் பண்ணோம், ரொம்ப அருமையாக அமைஞ்சது. இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க விட மாட்டார் நைட்டில். ஷூட்டிங் முடித்த அடுத்த கை என்னன்னா, தம்பி நான் லொக்கேஷன் பார்த்துருவேன் தம்பி, நீங்கள் கிளம்புங்க தம்பி, அவ்வளோதான் முடிஞ்சது. லொக்கேஷன் பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவார். டிஸ்கஷன் எவ்வளோ பண்ணுவார் தெரியுங்களா, மெடிக்காலில் 2 மணி 3 மணி வரைக்கும் பண்ணுவார். மறுபடியும் 4 மணிக்கு எஞ்சிட்டு குளிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட் கிளம்பி வரணும், அப்படி உழைச்சிருக்கார் அவர். நான் அதை நேரில் பார்த்துருக்கேன். அந்த உழைப்போட எதிரொலி தான் படம் முழுசாக முடிச்சிருக்காரு. பல வருடங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை முடிச்சே தீரணும், ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு விடாப்பிடியான ஒரு வைராகியமாக நினச்சிட்டே இருப்பார். வந்துடுவோம் வந்துடுவோம், திடீர்னு ஒரு வந்துடுவோம் எப்படியாவது, அந்த தன்னம்பிக்கையோடு இருப்பார். அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தது ப்ரூஸ்லி மாதிரி வரணும்னு. நானும் வந்துட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதிய ப்ரூஸ்லி தமிழ் படம், இன்றைக்கி யாரும் வந்து இல்லை டவுட் பட வேண்டாம், ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும், முக்கியமாக யங்ஸ்டருக்கு. சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் படங்களை பற்றி நான் லேட்டஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் உடைய ஈவெண்ட்ஸ், கேலரிஸ், அதுக்கப்புறம் காசிப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.